ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அமர் பேசுகிறேன். ஸோ நம்மள நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிற மாதிரி நிறைய நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸும் வந்துட்டுருக்கோம். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பென்சில் பேக்கிங் ஜாப் அப்படிங்கிற அந்த ஆடை வந்து நம்ம நிறைய ட்ரிப்பு நம்ம பார்த்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உண்மையிலே இந்த பென்சில் பேக்கிங் ஜாப்பில் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, இந்த ஜாப் எப்படி ஃபேக்காக இல்லை ஒரிஜினலாக அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக நான் ஒரு 10 பேரை காண்டாக்ட் பண்ணேன். அந்த 10 பேர் யாருன்னா, இந்த ஜாபை நமக்கு கொடுக்கறதா ஃபேஸ்புக்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தவங்க. ஸோ அதிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஜாப் எப்படிப்பட்ட ஜாபு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு ஆட் வந்துருது, அதாவது பென்சில் பேக்கிங் ஜாப் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆடை வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதிலிருந்து ஒரு 10 பேர்த்த நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 10 பேர்த்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணேன். அதில் 9 நம்பர் வந்து ஆக்டிவாக இருந்தது, 1 நம்பர் மட்டும் ஆக்டிவாக இல்லை. அந்த 9 பேர்த்துக்கு நான் என்ன போட்டிருந்தேன்னா, இந்த பென்சில் பேக்கிங் ஜாப்பில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், இந்த ஜாப் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்ளைல பார்த்தீங்கன்னா அவங்க காமனாக ஒரே ஒரு இது தான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 8 பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 8 பேருமே ஒரே மெத்தடை தான் காமனாக எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பென்சில் பேக்கிங் ஜாப் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி வந்து நட்ராஜ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதுன்ட்டோம், நமக்கு மாதம் 30,000 ரூபா இதிலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம இதில் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அட்வான்ஸாக நமக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக போட்டிருந்தாங்க. எனக்கும் கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சரி, நான் சேரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டும் பேன் கார்டு அண்டு ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும். இது போக 620 ரூபா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும். அந்த 620 ரூபா எதுக்குன்னா, உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், அந்த ஐடி கார்டுக்காக தான் அந்த பணம் அப்படிங்கிற மாதிரி அந்த 8 பேருமே காமனாக எனக்கு இதே தான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. சரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இவங்களோட ஸ்கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நட்ராஜ் கம்பெனிக்காரங்க எந்த ஒரு பென்சில் பேக்கிங் ஜாபும் வெளியாளர்களுக்கு தர்றது கிடையாது. இது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஜாப் கொடுக்குறவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற அந்த 620 ரூபா அவங்களுக்கு ஒரு பணமாக போய் சேரும். அந்த 620 ரூபா பணம் கட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் ஃபஸ்ட்டு லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், ஏன்னா நீங்கள் நான் ஜாப் கொடுக்குறேன், நீங்கள் ஜாப் செய்கிறீங்க இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையெல்லாம் வச்சு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுக்குறேன் இல்லையா, அந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு நம்பி கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு 5,000 ரூபா முன் பணம் கட்டுங்கன்னு சொல்லி ரெண்டாவது ட்ரிப்பாக நம்மக்கிட்ட இருந்து ஒரு 5,000 ரூபா கேட்பான். இந்த இடத்துல நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று காசு இருந்தால் நம்ம காசு கட்டிடுவோம், அப்படி இல்லைனா என்கிட்ட 5,000 ரூபா இல்லை, எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, இப்போ நீங்கள் வேலை வேண்டாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலியாக இவனே ஒரு வக்கீல் நோட்டீஸை ரெடி பண்ணி நம்ம மெயிலுக்கு அனுப்பிச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். சரி, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றதுன்னு அவங்ககிட்ட கேட்டோம்னா, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணனா எனக்கு ஒரு 15,000 ரூபா கட்டுங்க, உங்களால் எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு, நான் இந்த வேலையை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்ததால் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஹோல்ட் பண்ணேன், எனக்கு செம்ம லாஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் ஒரு 15,000 கட்டினீங்கன்னா நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க. சரி, ஒரு தடவை 15,000 10,000 நம்ம கட்டிட்டு வெளில வந்துடலான்னா கண்டிப்பாக அப்பையும் விட மாட்டாங்க. எவ்வளோ வாட்டி அவங்க நம்மளை ஏமாற்றி வாங்க முடியுமோ அவ்வளோ வாட்டி நம்மளை ஏமாற்றி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே அந்த போலியாக நம்ம கொடுக்குற அந்த ப்ரூஃபை வச்சு போலியாக அவங்க ரெடி பண்ண அந்த அக்ரிமெண்ட் காப்பியை காட்டியே நம்மளை மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட மெயின் மோட்டோ. அண்ட் இது மெயினாக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து சைடில் தான் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சவுத் சைட்லேருந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏமாத்து வேலையும் நம்ம பண்ணுறதே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜம்தாரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலையே என்னென்னா, இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு ஜாபு கொடுக்குறேன், ஃபேக்காக ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் கொடுக்குறேன், ஒரு பென்சில் பேக்கிங் ஜாப் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லி நம்மக்கிட்டேருந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு அதை காட்டி நம்மளை மிரட்டி காசு வாங்குறதே தான் இவங்களுக்கு இந்த வேலையவே போச்சு. தயவு செஞ்சு இந்த பென்சில் பேக்கிங் ஜாப்புங்கிற ஸ்கேமில் யாரும் மாட்டிக்காதீங்க. 1 ரூபா கூட அவங்களுக்கு நீங்கள் கட்டிடாதீங்க. இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நான் 2 மாதம் முன்னாடி இந்த பென்சில் பேக்கிங் ஜாப் ஒரு ஸ்கேம் ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் அந்த வீடியோ போட்டுமே நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் போட்டிருந்தீங்க, இந்த ஜாப் எனக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்த வீடியோலேயே இது ஒரு ஸ்கேம் ஜாப்னு தான் சொல்லியிருக்கேன்.
அதையும் மீறி நீங்கள் வந்து இந்த ஜாப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதெல்லாம் 100% ஃபேக் ஜாப்ஸ் தான். இப்போ நானே சேட் பண்ணதில் அந்த நபர்களே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கால்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பணம் கட்டுங்க பணம் கட்டுங்க பணம் கட்டுங்கிற மாதிரி வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க, டைரக்ட் கால் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. இவங்க மோட்டிவே பணம் வாங்குறது தான். எந்த ஒரு பென்சில் பேக்கிங் ஜாபும் எந்த ஒரு கம்பெனிஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்கேமில் இருந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.